பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். இரல் ஆண்டவரே, இந்த ஆசுவதிக்கப்பட்ட இந்த ஓய் நாள் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆராதனை வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்களோடு உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும். இருமணேசு முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாகும் தேவோட நாம் மயமைக்கென்று நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தபை பாமாலையில் 22வது பாமாலையை பாடுவோம். திருச்சபை ஆராதன் பாடல்களில் 9 தூய 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 சர்வ வல்ல நாதா என்ற பாடலை நாம் பாடுவோம். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி குந்து மகிழ கடுவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். இப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாக்கார மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியே கடவுளை போற்றுவோம். சேனையில் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரி நாமத்தினாலே வந்தவர், வருகிறோம். மாணவர் சோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். தேவரே, நீர் பரிசுத்தர். சாபாமி உடையவரே, நீர் பரிசுத்தர். சாபாமி உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபியாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட மீட்பரே, எங்கள் மேல் கிருபியாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபியாயிரும். ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபியாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபியாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மருந்துருகி எங்கள் மேல் கிருபியாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனத்திற்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் யாவரும் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வல்ல கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாம் பாவர்க்கு ஜபத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் முகரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் எங்கள் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கி நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவம் நீதி நம்ம கட்டளையிட்டார்லி. வாழ்க்கையை சீர்படுத்துக்கு ஏதுவான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலை நமக்கு தந்தல்வராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். அன்று நாமும் துதிக்கப்படுவதாக. அவரும் உட்கார்வோம். திருமறை பாடுங்கள் வாசி கேட்போம். முதலாம் வேத பாடம் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமும் 24 அதிகாரம் 1-14 வசனங்கள் முடிய. ஆதியாகமும் 24 அதிகாரம் 1-14 வசனங்கள் முடிய. ஆபிரகாம் வயது சென்று முடிந்தவனான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாக ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்தை தேவனுக்கும் தேவனும் பூமிக்கும் தேவனமாகிய கர்த்தர் பெயரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடைக்கு வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பெண்ணே, இந்த தேசத்துக்கு வர மனதில்லா இருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்.
பெண் உன் பின்னே வர மனதில்லை மனதில்லாதிருந்த வேளையில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான் அப்போது அந்த ஊழிக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமனுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான் பின்பு அந்த ஊழிக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடைய கொண்டு போனான் தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களையும் அவன் கையில் இருந்தன அப்போ அவன் எழுந்து புறப்பட்டு போய் மேசப்பத்தாமியுடைய நாகருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணி குறவண்டியிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்று என்னவென்றால் என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் இதோ நான் இந்த தண்ணீர் குறவண்டியிலே நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் உள்ள புறப்பட்டு வருவார்கள் நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் என் பெண் எவ்வளோ அவளே நீர் உம்முடைய ஊழிக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியும் செய்தருளும் என்றான் வாசிக்கிற சென்று உள்ள வேதவசனம் வாசித்தாயிற்று கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உள்ளவராக நிருப பாடம் வாசி கேட்போம் படிக்கபடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2 நிருபம் 1:3-14 முடிய 2 தீமோத்தேயு 1:3-14 முடிய நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையபடிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவியாசாளுக்கும் உன் தாயாகிய ஐனிக்கேளாக்கும் நினைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் தேவன் தமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காதம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னாதனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புரஜாதியாருக்கும் போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிர்ணயித்து நிமித்திருக்கிறேன் நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடு அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு
உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானாலே காத்துக்கொள் என்பதே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நிருபப்படம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். சங்கீத புத்தகத்தை வாசிக்க கேட்போம். சங்கீத வேத பாடமாக சங்கீதம் 92:1-15 முடிய சங்கீதம் 92:1-15 முடிய கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவனாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்திலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரிகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரிகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்கார யாவரும் செதிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமாயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தினீர். புது எண்ணெயாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபோனிலுள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திடுவார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அறியவில்லை என்று விளங்க பண்ணுவீர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள். வாசிக்கப்படின வேட போன வாசிக்கப்படாத கிறிஸ்துவமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாத காமேன். நற்செய்தி பாடம் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1:5-7 வரை. பரிசுத்த லூக்கா 1:5-7 வரை. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள்.
எலிசபெத்து மலடியாக இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேத வார்த்தைக்காக நாம் அனைவரும் ஜெபத்தில் இருப்போம். நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இறைவன் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துதலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய நிறைவான அருளும் ஆசையின் மத்திலே நிறைவாய் தங்கியிருப்பதாக. குறிப்பாக இந்த நாளிலே நாம் முதியோர் ஞாயிறை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்டர் சண்டே. ஆகவே இந்த விசேஷ நாளிலே அனைத்து முதியோர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கத்தர் அவர்களை தொடர்ந்து திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவாராக. Elderly persons are never too old to set another goal. Les Brown என்பவர் சொல்லுகின்றார், ஒரு இலக்கை தூங்குவதற்கு வயது வரம்பில்லை என்கிறார். ஒரு இலக்கை தூங்குவதற்கு வயது ஒரு வரம்பில்லை என்று சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால், ஏஜிங் இஸ் நாட் லாஸ்ட் யூத் பட் எ நியூ ஸ்டெப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். பெட்டி ஃப்ரைடன் சொல்லுகின்றார், முதுமை என்பது வாலிபத்தை இழப்பதல்ல, மாறாக முதுமை என்பது ஒரு புதிய வாய்ப்பையும் வலிமையும் பெற்றுக்கொள்வது. முதுமை என்பது வாலிபத்தை இழப்பதல்ல, மாறாக முதுமை என்பது ஒரு புதிய வாய்ப்பையும் வலிமையும் பெற்றுக்கொள்வது. ஒருமுறை அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் அவர்கள் யுஎன் கான்ஃபரன்ஸில் பேசும் பொழுது சொல்லுகின்றார், வாட் வி ஆர் டுடே இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எல்டர்ஸ் ஹார்ட் ஒர்க் என்று சொல்லுகின்றார். நாம் இன்றைக்கு இருப்பது நமது முதியோர்களுடைய கடின உழைப்பு தான் காரணம் என்று சொல்லுகின்றார். ஆகவே மீண்டுமாக முதியோர்களுக்கு நான் ஒரு சிறப்பான வாழ்த்துதலை நான் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மூன்று திருமறை பாடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது திருமறை பகுதி ஆதியாகம் 24:1-14. இதற்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பு எல்டர்ஸ் விஸ்டம் இன் த ஆஃபீஸ், முதியவர்களின் ஞானம், அலுவலகத்தில் முதியவர்களின் ஞானம். இந்த பகுதியிலே எலியேசர் ஆபிரகாமுடைய குடும்பத்தில் ஒரு மூத்த அதிகாரியாக அவர் இருக்கின்றார். அதிலும் இவர் ஒரு சின்சியர் காட் ஃபியரிங், ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கடவுளுக்கு பயந்த பொறுப்புள்ள ஒரு நேர்மையான அதிகாரியாக இந்த எலியேசர் இங்கே
வர்ணிக்கப்படுகின்றார். குறிப்பாக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொறுப்பிலே அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவென்று சொன்னால், இளேசருடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு மணமகளை தெரிந்தெடுக்கின்ற ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை அவர் ஒரு இறை ஆண்மையோடு தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகின்றதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. குறிப்பாக அந்த இளம் ரெபேக்காலோடு நேர்மையாகவும், அவருடைய சகோதரர் லாபான் குடும்பத்தாரோடு உண்மையுடன் பொறுப்புடன் நடந்து ஞானமாக அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே இட்ஸ் எ விஸ்டம் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் யங் ரெபேக்கா, லாபான் அண்ட் இஸ் ஃபேமிலி என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த எலியேசர் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக, ஒரு மூத்த அதிகாரியாக இங்கே வர்ணிக்கப்படுகிறார். எலியேசர் இஸ் அ ரோட் மாடல் ஃபார் எ குட் அண்ட் ஆனஸ்ட் ஆஃபீஸர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி 2 தீமோத்தேயு 1:3-14 இந்த பகுதிக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு தலைப்பு, எல்டர்ஸ் விஸ்டம் இன் த சர்ச், திருச்சபையில் முதியவர்களுடைய ஞானம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையில் இருக்கின்ற மூத்த விசுவாச தாய்மார்களுடைய பட்டியலை இங்கே அவர் வர்ணிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். திருச்சபையிலே விசுவாச மூத்த தாய்மார்களை அவர்கள் இனம் கண்டு கொண்டு அங்கே அவர்களை புகழ்கின்றார். 1 தீமோத்தேயுனுடைய தாயாகிய ஐனிக்கை அவர் குறிக்கின்றார். 2 தீமோத்தேயுனுடைய பாட்டியாகிய லோவிசாலை அவர் இங்கே கண்டு அவர்களை விசுவாச தாய்மார்கள் பட்டியலிலே சேர்க்கின்றதை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்ற அந்த பட்டியலின்படியே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாச தாய்மார்களுடைய பட்டியலை இங்கே எடுக்கின்றார். இங்கே லோவிசாலின் தேவன், ஐனிக்கேவின் தேவன், தீமோத்தேயு ஆகிய உன் தேவனுமாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அவருடைய விசுவாச காரியத்தை அங்கே அவர்களை மகிழ்வுபடுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அங்கே தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது உன்னுடைய பாட்டியாகிய லோவிசாலுக்கு இருந்த விசுவாசம், உன்னுடைய தாயாகிய ஐனிக்கேவளுக்கு இருந்தது, அதே விசுவாசம் உன்னிலே காணப்படுகிறது. ஆகவே உன்னிலுள்ள இருக்கின்ற இந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தைரியமுள்ள ஆவியை, தெளிந்த புத்தி ஆவியை உன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே திருச்சபையில் அவர்களை ஒரு தூணாக, திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அவர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அவர்களை வாழ்த்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். திருச்சபையில் மூத்த தாய்மார்கள் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. 3வது வேத பகுதி இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி, லூக்கா 1:5-7. எல்டர்ஸ் விஸ்டம் இன் தி ஃபேமிலி, குடும்பத்தில் முதியவர்களின் ஞானம். இங்கே அபியா ஆசாரிய குடும்பத்தைச் சேர்ந்த சகரியாவும் அவருடைய மனைவி ஆகிய ஆரோன் குடும்பத்தைச் சேர்ந்த எலிசபெத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். இவர்கள் கர்த்தருடைய சகல கற்பனைகளையும் நியமங்களை குறித்து குற்றமற்றவர்களாகவும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களுமாக இருந்தார்கள் என்று சொல்லி இங்கே லூக்கா நற்செய்தியாளர்களை குறித்து சொல்லுகின்றார். இங்கே பார்க்கும்பொழுது இங்கே முதியவர் எலிசபெத்தினுடைய ஞானத்தை குறித்து இங்கே சொல்லப்படுவது, விஸ்டம் ஆஃப் எல்டர் எலிசபெத். இங்கே இவர்களுடைய ஞானம் குடும்பத்தில் அற்புதமாக அவர்கள்
விளங்க செய்கின்றதை பார்க்கின்றோம். இல்லை சொல்லப்படும்பொழுது கர்த்தர் தம்முடைய திருவுளத்தை குடும்பத்திலே எவ்விதமாக வர்ணிக்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொண்டு இந்த எலிசபெத் அவர்கள் அங்கே செயல்படுகிறதை பார்க்கின்றோம். விஸ்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் வில் இன் த ஃபேமிலி என்று பார்க்கின்றோம். ரெண்டாவது விஸ்டம் ஆஃப் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் தி ஃபேமிலி பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். குடும்பத்திலே பொறுப்புகளை கணவன் மனைவி சேர்ந்து நிறைவேற்றுகின்ற உன்னதமான ஒரு அனுபவத்தை அருமையான எலிசபெத் அவர்கள் பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட பொறுப்புள்ள அந்த உக்ரானத்து ஊழியத்தை சேர்ந்து நிறைவேற்றுகின்ற காரியம் குறைவுபடுகிறதுனாலே இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இங்கே கணவன் மனைவியாக சேர்ந்து அந்த குடும்ப பொறுப்புகளை அவர்கள் சேர்ந்து நிறைவேற்றுகின்றதை பார்க்கின்றோம். மூன்றாவது விஸ்டம் ஆஃப் ரெகக்னைசிங் லார்ட்ஸ் மதர் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசுவின் தாயாராக மரியாளை இவர்கள் இனம் கண்டு கொள்ளுகின்றார். மூன்றாவது அதிலே பார்க்கும்போது அவர்கள் இயேசுவின் தாயை இனம் கண்டுவது மட்டுமல்ல அவர்களுடைய அழைப்பை அவர்கள் உறுதி செய்து அவர்களை உற்சாகப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது நான் எம்மாத்திரம் விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லி அந்த எலிசபெத் இயேசுவானவருடைய தாயாக மரியாளை வாழ்த்தி அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக எலிசபெத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஷீ இஸ் அ ரோல் மாடல் ஃபார் த குட் மதர் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர்கள் தன்னுடைய குமாரனாகிய யோவான் ஸ்நானகனுக்கு அவர் ஞானத்தையும் தைரியத்தையும் கரிசனையும் ஊட்டி வளர்க்கின்ற ஒரு தாயாக அங்கே விளங்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, முதியோர்கள் உண்மையாகவே அவர்கள் ஒரு உண்மை நாயகர்களாக விளங்குகிறார்கள். எல்எஸ்ஆர் ஹீரோஸ் அண்ட் ரியல் லைஃப் ஹீரோஸ் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அவர்கள் முதலாவது தாங்கள் வாழ்வதற்கே அவர்கள் போராடி தன்னுடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். தே ஆர் ரியல் குட் ஃபைட்டர்ஸ் அண்ட் சர்வைவர்ஸ் ஆஃப் த ஓன் லைஃப் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர்கள் திருச்சபையிலே உண்மையாகவே ரியல் ஹீரோக்களாக திருச்சபையின் வளர்ச்சிக்காக அவர்கள் இருக்கிறதை பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்ல, குடும்பத்திலேயும் முதியவர்கள் அவர்கள் முக்கியமானவர்களாக இருந்து குடும்பத்தை ஞானத்தோடு வழிநடத்துகின்றவர்களாக எலிசபெத்தை போன்ற ஞானமுள்ளவர்களாக இருந்து நடத்துகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நிர்வாகத்திலேயும் எலியசரை போன்ற கர்த்தருக்கு பயந்த உண்மையான நேர்மையான அதிகாரிகளாக இருந்து செயல்படுத்துகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த முதியோர் ஞாயிறிலே மட்டுமல்ல, நாம் என்றென்றைக்கும் முதியோர்களை நாம் கனப்படுத்த கௌரவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, முதியோர்களும் வருங்கால தலைமுறையிற்கு அவர்கள் வழிகாட்டியாக இருந்து எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்திட அவர்கள் உதவி புரியும், அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த விசேஷித்த நாளிலே முதியோர் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்து கொள்கின்றேன். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும் வண்ணமாக நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்பற்றிருந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மரித்து அனுப்பப்பட்டு பாதாளத்தில் இருந்தார். மூன்றாம் நாள் மரித்தெடுத்து எழுந்தார்.
பரமத்தேரி சர்வபிதாவாகிய தேவன் வாக்கு விட்டிருக்கிறார் அவருடைய ஊரிலோரி மனிதரும் நியாயம் தீர்க்க வருவார் பரிசுத்த விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசுத்தபியும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர் முழுத்ததிலும் நித்தியம் விசுவாசிக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த ஆராதில் கலந்து கொண்டிருக்க உங்கள் அனைவரையும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நான் வாழ்த்துகின்றேன் ஆண்டவருடைய நிறைவான அருளும் ஆசியும் நம்மோடு தங்கியிருப்பதாக குறிப்பாக முதியோர் ஞாயிறு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கர்த்தர் அவர்களை கிருபியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் தொடர்ந்து அவர்களுக்கு நல்வாழ்வையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் அவர்களை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவாராக கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே வருகின்ற திங்கட்கிழமை 27/9/2021 அன்று நம்முடைய சிஎஸ்ஐனுடைய 75வது நிறுவன நாள் ஆகவே அன்று காலை நம்முடைய சிஎஸ்ஐ தூய கதிரில் பேராலயத்தில் சிறப்பு சோத்திர வழிபாடு நடைபெற உள்ளது அதில் முடிந்தவர் கலந்து கொள்ள உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் சிஎஸ்ஐனுடைய நிர்வாகத்துக்காக திருச்சபைகளுக்காக திருப்பணியாளர்களுக்காக பேராயமார்களுக்காக ஜெபித்துக்குள்ளே உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்றவர்களை திருச்சபை குடும்பமாக வாழ்த்துகின்றோம் கத்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் வீடு ஆயுள் கொடுத்து வழிநடத்துவாராக ஆமேன் மீண்டும் தேவனாம் மகிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 17வது பாடலை பாடுவோம் திருச்சபையினுடைய ஆராதனை பாடல்கள் 24 கண்களை ஏறெடுப்பேன் மாமேறும் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம் கண்களை ஏறெடுப்பே மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பே விண்மண் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்து விண்மண் உண்டாக்கிய வித்தகரிடமிருந்து தென்னில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பே காலை தள்ளாட விட்டா உறங்காது காப்பவ காலை தள்ளாட விட்டா வேலையில் நின்று ஸ்ரவேலரை காத்தவ வேலையில் நின்று ஸ்ரவேலரை காத்தவ காலையும் மாலையும் கண்ணுறங்காதவ கண்களை ஏறெடுப்பே மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பே பக்க நிழல்லவரே ஏறையாதரித்திடும் பக்க நிழல்லவரே எக்கால நிலமையும் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலமையும் என்னை சேதப்படுத்தாது முக்காலம் நின்றென்னை நற்காவல் புரியவே கண்களை ஏறெடுப்பே மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பே எல்லா தீமைகட்கும் எல்லா தீமைகட்கும்
உலகினில் போக்கு வரத்தையும் உலகினில் போக்கு வரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவ கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பே கத்தர்களோடுப்பராக ஜெபம் செய்வோம் கர்த்தாவேங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவேங்களுக்கு இறங்கும் கர்த்தர் ஜெபத்தேன் சொல்வோம் பரமலோகங்கள் பிதாவே நாம சொல்வதாக ராஜ் வருவதாக சித்த பரமத்திலே செய்யப்படுவதே விளையும் செய்யப்படுவதாக அன்னுள்ள அப்பத்தின் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவற்ற எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனை பிரியப்படாமல் தீமிர எடுத்துக்கொள்ளும் ராஜ்ய வல்லமையும் மகிமையும் என்னெடுக்க முடியுங்களே ஆமே ஆண்டவரே உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும் ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் ஆண்டவரே எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும் அவர்களுக்கு பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை கொடுத்தருளும் உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தற்பியும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே உமது ஜனத்தை ரட்சியும் சுதந்திரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும் தேவரில் அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை கடவுளே எங்கள் இருதயங்களை சுத்திகரியும் பரிசுத்த ஆவியை இடத்தில் எடுத்துக்கொள்ளாதேயும் தொடர்ந்து மன்றாடுவோம் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த போய்நாள் கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் முதியோர் ஞாயிறை கொண்டாட கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் முதியோர்களை எங்கள் திருச்சபையிலே ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அது மட்டுமில்லை எங்கள் குடும்பத்திற்கும் எங்களுடைய அனைத்து நிர்வாக குழுவிற்கும் ஆண்டவரே முதியோர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடி ஆயுளும் கொடுக்க நாங்கள் மன்றாடுகின்றோம் இந்த நாளிலும் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து நல் ஆண்டவரே கொரோனா தொற்றுக்கு விலக்கி காத்துக்கொள்ள மன்றாடுகின்றோம் பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் விசேஷ ஞான வரங்களை கொடுத்து ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கட்டளையிட நாங்கள் மன்றாடுகின்றோம் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏற்ற காலத்திலே மேற்படிப்பு வேலைவாய்ப்பு திருமண காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே உத்தியோகஸ்தர்கள் தொழில் செய்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் கூலி வேலை செய்வோர் வேலை இல்லாதோர் கஷ்டப்படுவோர் கடன் தொழிலில் இருப்போர் பலவிதமான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவருக்கு வேண்டிய கிருபிகளை தாரும் பலவினருக்கு பலத்தையும் சுகவின சுகத்தையும் கட்டளிடுவீராக விசேஷமாக இந்த நாளிலே கூட தங்களுடைய பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகின்ற கருத்தில் ஒப்படைக்கிறோம் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரை நீடி ஆயிலை கட்டளையிட நாங்கள் மன்றாடுகின்றோம் திருச்சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுத்து உண்மையுத்துவமாய் ஊழியத்தை நிறைவேற்றி அநேகருடைய திருச்சபையில் ஆண்டவரே சேர்க்கவும் உடைய ராஜ்யத்து பிள்ளைகளாய் மாற்றும் கர்த்தர் உதவி செய்வீராக தொடர்ந்து ஆண்டவரே தேசத்துடைய தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த கொரோனா பெருந்தொற்று பராமல் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ள அனைத்து முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அந்த முயற்சிகளுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கவும் ஆண்டவரே இந்த பெருந்தொற்று பராமல் தடுக்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்போதும் வரும்போதும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு ஆண்டவரே எங்களுக்கு இருக்க வேண்டுமாய் இரத்த கோட்டுகளாக மறைந்திருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் காத்துக்கொள்ளும் நாங்கள் மீண்டும் ஒருவரை சந்திக்கும் வரை நம்முடைய பாதுகாப்பறம் கொடுக்கிறோம் துதி கனமகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாப்பில் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சதா காலத்தையும் வைத்துவதாக
ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையேனும் அப்பதாலே போஷித்து வளப்பியும் இப்போதுமாய் தெரிவந்து மனதார போற்றினோம் வார்த்தலோக கீழ்கடிந்து உம்மை வாழ்த்தி தொழுவோம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகி சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருப்பதாக ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு பாராக, கர்த்தருடைய சமாதானம் பாதுகாப்பு பராமரிப்பின மனிதரோடும் தங்கியிருப்பதாக ஆமேன். அனைவருக்கும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.